¿Qué te crees, Andrés? நேற்று அதாவது மதுரை மாவட்டம் அச்சம்பத்து கிராமத்திலேருந்து பார்த்திங்கன்னா செல்வம் என்ற ஒரு இளைஞர் வந்து செல்வம் என்ற பாண்டீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அதாவது பிளமேர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரும் கள்ள சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரும் வந்து உக்காந்துருந்தவர் வந்து வம்பிழுத்து தலையில் களை போட்டு கொண்டா வந்து சொல்லப்படுது. இதை பற்றி இந்த ஊரில் உள்ளவங்கள்ட்ட இப்போ வழக்குங்களை போட்டுருக்காங்க. இப்போ மூணு வழக்கில் போட்டுருக்காங்க. கொலை செஞ்சது திருநாட்டு ஒன்று திருநாட்டு செவனு அந்த மாதிரி இதில் ஒரு மூணு வழக்கில் போட்டு இது பண்ணியிருக்காங்க. பிசிஆர் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் நேரடியாக அந்த பையனை பார்க்கல, எதுவுமே கண்ணில் காட்டலை, வாய் மூலயமா சொன்னது. இவர் வந்து வேலைக்கு போவார் வருவார், சாப்பிட கொள்ள எந்த ஒரு முன்விரோதமும் எதுவுமே கிடையாது. இந்த வேலை வந்து எதுவுமே கிடையாது. காவல்துறையில் அவர் மேலே எந்த ஒரு குற்றவாளம் கிடையாது. ஆனால் இது யாரவோ பண்ண வந்தவர், இதுக்கு இது ஒரு இதை ஒரு ஆள் இருந்ததுனால இவனை மட்டுமே செஞ்சுட்டு போயிருக்காங்க. யாரவோ பண்ண வந்ததில் யாருமே இல்லாதனால எதுக்கு உள்ளே வந்தீங்கன்னு கேட்டதுக்கு இவனை வந்து நீ யாரா கேட்கறது அப்படி நான் மேல் ஜாதிக்காரனு சொல்லியே அடிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்ட நேரில் என்ன பண்ணுறதா இருக்கீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து இருக்கிற அந்த கஞ்சா குடிக்கு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணணும். ஒரு 20 பேர் இருக்காங்க. இது மாடு குடி அது இதுல எல்லாருமே திருறாங்க. கஞ்சா குடிக்கிறது, மாத்திரை போடுறது, போக வரையில் எல்லாத்தையுமே வம்புழுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே இருக்காங்க. அவங்கள ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு வெளியே வராத அளவுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த ஊரும் தென் மாவட்டத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்காது. இல்லைன்னா மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஏரியாவில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கம்யூனிட்டிக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது, உருவாகுது. மித்த யாருக்கு சமுதாயத்துக்கு உருவாகுதுல, நம்ம கம்யூனிட்டிக்கு முக்கியமாக அந்த பல்லர் சமுதாயத்துக்கு தேவேந்திரகுல வேளாளருக்கு அப்போ அதிக பாதிப்பு ஏற்படுது. யார் கேட்குறக்கு ஆள் இல்லாத மாதிரி 50 வருஷ காலமாக கிடையாது. எல்லாரும் வேலையை பார்த்துக்கிட்டு ஜாதி அடிப்படையில் எதுவுமே கிடையாது. இப்போ வர ஜெனரேஷனில் இப்போ வர்றவங்க போதைக்கு அடிமையாகி ஜாதி தூண்டுதலில் ஒரு டீம் வந்து இவங்களை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அச்சம்பத்தில் நம்ம வந்து எங்களை ஒடுக்கணும், எங்களை ஒடுக்கணும், அவங்க எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலில் ஓடுது. இதுக்கு என்னன்றது காவல்துறை நடவடிக்கை எடுத்து இது தக்க அறிக்கை கொடுத்தால் மட்டும்தான் இதை வந்து சால்வ் பண்ண முடியும். இல்லைனா இதே தவிர நாளைக்கு ஒருத்தன் வந்து பண்ணதே செய்வான். ரோட்டில் உட்காந்துருக்கவே அப்ராணி சப்ராணி அப்புறம் பண்ற நாளைக்கு கும்பலாளுக்கு என்ன பாதுகாப்பு? இல்லை சாட்சி சொல்ற பிள்ளைக்கு இது வரைக்கும் ஒரு கொலை பண்ணுவேன் சொல்லிட்டு போயிருக்காங்க. சாட்சி சொன்ன பிள்ளைக்கு வந்து இது வரைக்கும் காவல்துறைக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் காமிக்கல. அந்த பிள்ளை அந்த பிள்ளை சம் வீட்டில் தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு அவனை அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா போலீஸ் போயிருவாங்க. அந்த பிள்ளைக்கு யார் பாதுகாப்பு? அப்போ அந்த பிள்ளை எப்படி சாட்சி சொல்லுவோம்? அவன் மிரட்டிட்டு போனதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ அவன் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இல்லை அதுக்கான சன்மானம் பண்ணி அவனை வெளியில் வராத அளவுக்கு நான் பயில போட்டால் மட்டும்தான் அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். இப்போ நான் பயில எதுவும் வழக்குகள் வந்து பதிவு பண்ணலையா? பண்ணலை. கொலை கொலை இது மட்டும்தான் பண்ணியிருக்கான். இது ஆல்ரெடி 90 நாளில் அவன் வெளியே வந்துருவான்ல. பிசிஆர் போட்டு இந்த மாதிரி திரும்பி வந்து கொலை கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. கண்ணால பார்த்ததுக்கான சாட்சி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவன் அடக்கம் பண்ணோடனே போலீஸ் போயிடும். நாளைக்கு அவன் ஒரு 30 ஒரு 90 நாள் வெளியே வந்துருவான். வெளியே வந்தக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு என்ன பாதுகாப்பு? அதுக்கு என்ன காவல்துறை பண்ண போகுது? அதுதான் எங்களோட கேள்வியை. அப்போ சாட்சி சொல்ல வர ஆள பூரா பயமுறுத்தினா இப்போ இந்த சாட்சியை கேஸே முடிச்சிருவாங்க. இப்போ காவல்துறை தரப்பில் இருந்தோ இல்லை அரசுக்கு எந்த மாதிரி கோரிக்கை வந்து வச்சுருக்கீங்க? இன்னும் அது வந்து இன்னும் ஒன்று முடிவு பண்ணாமல் இருக்காங்க. அது வந்து நாங்கள் வக்கீட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம். ஏன்னா இப்போ நாங்களே ஜாதியை தூண்டுற மாதிரி ஆயிரும். இது வந்து ஜாதி தூண்டுதல் கிடையாது. அவங்க தான் வந்து எங்கள் ஜாதியில் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நாங்கள் அதை பப்ளிசிட்டி பண்ணோம்னா நாங்கள் தான் ஜாதியை தூண்டின மாதிரி காவல்துறை வந்து மறுபரிசீலனை பண்ண போகிறாங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்றதை ரீகல் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் பண்ண முடியும். திடீர்னு நாங்கள் எதுவும் சொல்லிட்டு அவங்க தான் வந்து மீடியா வர சொல்லியிருக்காங்க, பேட்டி எடுத்திருக்காங்க, இவங்க தான் ஜாதியை வந்து கொலைப்படுத்துறாங்கன்ற மாதிரி மாற்று எஃப்ஐஆர் ஆயிடும். அதனால நாங்கள் ரீகல் அட்வைசர் பேசி பாதிக்கப்பட்ட தேவேந்திர வேளாளர் தானே.
சம்பந்தப்பட்ட சொல்றேன். ஆனா இப்ப நாங்க இதை வந்து ஒரு போராட்டமோ இதுக்கு ஏதாவது ஒரு தக்க பண்ணுங்கன்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப நீங்களே பண்ணிட்டு பண்ணிருந்தீங்கன்ற மாதிரி ஒரு இது வந்து. அதனால லீகல் அட்வைஸ் கேட்டு சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு நேர போய் கலெக்டர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். ஒவ்வொரு நாள் கேமராலையும் நைட்டு 9 to 3 வரைக்கும் கவர்மெண்ட் கேமராவை ஆன் பண்ணி பார்த்தாலே அவங்களோட அராஜகம் தெரியும். எத்தனை மணிக்கு வர்றாங்க, எத்தனை மணிக்கு போறாங்க, என்னென்ன பண்றாங்கன்றது முதற்கொண்டு எங்களோட கேமராலே பதிவு இருக்கு. ஆனா அந்த பதிவு வச்சு அவங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. யாராவது வந்து எப்பயாரு கொடுங்கன்றாங்க காவல்துறை. இதை வச்சு அவங்க பண்ணலாமே, கேமரா பதிவுன்றதே போதுமானதானே. இதை யார் தனிப்பட்ட ஆள் போய் எப்படி நம்ம போய் எப்பயாரு கொடுக்க முடியும்? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்கள் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கின்றாங்க. இது எதனால சொல்றாங்கன்றது தெரியல. இப்ப அவன் மேல ஏற்கனவே 3 குற்ற வழக்கு இருக்கு. அந்த குற்ற வழக்கெல்லாம் விடுவிச்சுதான் வெளியே தர்றேன். ஆனா அதுக்கு அவனை வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. வெளியே வந்தவங்க அது எதனால பண்ணாங்கன்னு தெரியல. அந்த சுத்தியில் அடிபட்டவனையும் நாங்கள் கூப்பிட்டு என்னான்றதை பேட்டி காமிச்சு அவனை போய் மறுபரிசீலனை பண்ணி அவனை கம்ப்ளைண்ட் பண்ண வைப்போம். ஏன்னா இது வந்து விட போகிறதில்ல, இல்லை விட்டோம்னா இது வந்து மேலும் மேலும் ஜாதி அடிப்படையில் அந்த கொலைகள் கூடிக்கிட்டு தான் போகும். இதை வந்து நாங்கள் பெருசாக வளர்க்க வேண்டாம். இதுக்கு காம்ப்ரமைஸ் இதுக்கு என்ன பண்ணலான்றதுக்கான ஒரு முடிவு தான். இதுக்கு ஒரு தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் உங்கள் மீடியாவில் இருந்தோம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வந்து வேறு ஜாதி அடிப்படையில் நாங்கள் பண்ணலை. அவங்க வந்து எங்களை ஜாதி அடிப்படையில் ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு என்ன முடிவுன்றதை அதாவது இந்த பகுதிகளில் தொடர்ந்து மது போதையிலையும் கஞ்சா போதையிலையும் போதை மாத்திரையும் பயன்படுத்தி இங்கே உள்ள மக்கள் அச்சுறுத்தலாகவும், அதே பிள்ளமார் சமூகத்தை சார்ந்த மக்களையும் வந்து அச்சுறுத்ததாக வந்து இப்போ கொலை செஞ்ச நபர்கள் மீது வந்து குற்றச்சாட்டு வந்து இந்த மக்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து காவல்துறை வந்து கண்டுகொள்ளாமல் இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எடுத்தாலே வந்து இவங்க செய்யக்கூடிய குற்றச்செயலாம் வந்து இவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ண முடியும். ஆனால் காவல்துறை அதிகாரி என்ன சார், நீங்கள் யாராவது வந்து வழக்கு வந்து கொடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கின்ற மாதிரியான தரப்பு வந்து சொல்கிறதா வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து குற்ற செயலில் ஈடுபட்ட நபர்கள் வந்து ஒருபோதும் வந்து பிணையில் கூட வரக்கூடாது. பிணையில் வராத அளவிற்கு அவங்க மீது வந்து வழக்கு பதிவு வந்து செய்யணும். அதே போல் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து இவங்க வந்து வழக்கில் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்றத இந்த மக்கள் வந்து கேட்டிருக்காங்க. 3 பிரிவின் கீழே தான் வந்து வழக்கில் வந்து பதிவு இருக்கா வந்து சொல்லப்படுது. அதோடய எஃப்ஐஆர் காப்பி இன்ன வரைக்கும் நம்ம பார்க்கல. பார்த்ததுக்கப்புறம் இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத வந்து நம்மளோட மூவிந்தர் மீடியாவில் போகிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.